विमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदा हृदि श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते श्री रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्रीमते गोपाल महादेशिकाय नमः। अस्मद् गुरु परंपराये नमः। लाख नमस्कारम। ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திர பாடங்களுடைய அர்த்தங்களை நாம் சம்ஸ்கிருத மொழிக்கு ஒரு சின்ன முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது இதன் மூலமாக சம்ஸ்கிருத ஞானத்தை சம்பாதிக்கலாம், பேசிக்காக இருக்கக்கூடிய அடிப்படை ஞானத்தை சம்பாதிக்கலாம்ன்ற கேட்கிற வாழ்க்கை ஏற்படலாம்ன்ற ஒரு இச்சையோடு அடியன் வந்து இந்த அர்த்தங்களை எல்லாம் வியாக்கியானங்களை பார்த்து எந்த அளவுக்கு லகுவாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு, எந்த அளவுக்கு அடியனுக்கு தெரியுமோ யதா சக்தி யதாமதி விஜாபிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அதில் இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்தோத்திரம் ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரம். மத்ஸ்யகூர்மோ வராஹச்ச நாரசிம்ஹோத்த வாமனஹ ராமோ தாசரதி ராமஹ கிருஷ்ணஹ கல்கி தசக்ரமாத்னு ஒரு ஸ்லோகத்தை வியாக்கியாத்தாக்கள்லாம் காண்பிக்கிறார். இந்த ஸ்லோகம் பிரகாரம் என்னென்ன அந்த பத்து அவதாரம், தசா அவதாரம்னு சொன்னால் எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கு எண்ணிக்கை இல்லை, 35 36 அதுவும் இல்லாமல் எவ்வளவோ அவருடைய ஜென்மாக்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவானே சாதிக்கச்சு எவ்வளவோ அவதாரங்கள் நான் பண்ணுறேன்னு பகவான் சாதிக்கிறான். அப்போ நாம் சாம்பிரதாயிக்கமாக எந்தெந்த அவதாரங்களை நாம் இந்த பத்துன்ற எண்ணிக்கைக்குள்ளே அடக்கிறோன்றது தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நாரசிம்மம், வாமனன், ராமன், ராமன்னா பரசுராமன், அடுத்து தாசரத்தினா ஸ்ரீராமன், பிறகு ராமன்னா பலராமன், அப்புறம் கிருஷ்ணன், அப்புறம் பவிஷ்யத் அவதாரமாக இருக்கக்கூடிய கல்கி. இந்த 9 அவதாரங்கள் பூத அவதாரங்கள், அதெல்லாம் ஏற்கனவே ஆயிடுத்து. கல்கி அவதாரம் இன்னும் ஆகலை, அதையும் சேர்த்து தான் பத்து நம்ம அனுசந்தானம் பண்ணுறோம். இது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஒரு தனி சன்னிதியில் எம்பெருமான் இந்த 10 அவதாரங்களோட காட்சி அளிக்கின்றான். யாருக்காக இந்த காட்சியை அவன் அளிக்கின்றான்னு கேட்டால், நம்முடைய குரு பரம்பரை விஷயங்களை பார்க்கும்போது திருமங்கை மன்னன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எம்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அவர் திருப்பணியெல்லாம் செய்து முடித்தப்போ ரங்கநாதனே மகிழ்ச்சியோட ஆழ்வாருக்கு அவர் பிரார்த்தித்தபடியே வரப்போகிற கல்கி அவதாரத்தோட கூட 10 அவதாரங்களையும் சேவை சாதித்தான். அப்படியே அர்ச்சாரூபமாக அந்த ஸ்ரீரங்கத்தில் தசாவதார சன்னிதின்னு சொல்லக்கூடிய அந்த சன்னிதியில் எழுதியிருக்கான். அங்கேயே அவரோட கூட திருமங்கை மன்னும் சேவை சாதிக்கின்றான். நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி அந்த சன்னதியை நம் சுவாமி தேசிகன் அவருடைய விபவ அவதாரத்தில் ஸ்ரீரங்கத்தில் காவேரியில் போய் தீர்த்தாமல்ட்டு வரைச்சு சேவித்து அனுபவித்து வந்தபோது அந்த அனுபவத்தை இந்த ஸ்தோத்திரமாக நமக்கும் அனுபவிக்கிறதுக்கு ஹேத்துவாக இதை அருளி செய்தார்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். குரு பரம்பரா பிரபாவத்திலிருந்தும் மேற்கொண்டு வியாக்கியானத்திலிருந்தும் எம்பெருமான் எதற்காக அவதாரம் பண்ணுறான்னு கேட்டால், எதா எதாகி தர்மஸ கிளானிர் பவதி பாரதார ரீதியில், எப்போல்லாம் லோகத்தில் தர்மமானது அதற்கு ஒரு க்ஷயம் ஏற்படுறதோ, எப்போல்லாம் அதர்மம் ஓங்கிறதோ, அப்போ பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அங்கே தன்னுடைய சோதியில் இருந்துட்டே இந்த விஷயத்தை சரி பண்ணலாம்னு இருந்தால் கூட ஸ்ரீ பாஷ்யக்காரர் கீதா பாஷத்தில் அவதாரிக்க சொல்லிச்சு, தேஷு தேஷு லோகேஷு அவதீரிய அவதீரியன்னு சொல்கிறார். அதாவது சாயுஜ்யம் எந்தெந்த லோகத்தில் அவனுடைய அவதாரமானது தேவைப்படுறதோ அங்கே அந்தந்த ரூபமாகவே, எந்த ரூபத்தில் வந்தால் அவன் அங்கீகாரம் பண்ணுவாளோ அப்படிப்பட்ட ரூபத்தில் அவன் அவதாரம் பண்ணுறானா. எதுக்காகனு கேட்டால், அங்கே சொல்லிச்சு மாலாகாராதின் பரம பாகவதான் கிருத்துவான்னு. ஏன்னா அவன் வந்து தன்னுடைய திவ்ய சேஷித்தங்களை இங்கே பண்ணாமல் போனால் நமக்கு அவன் அனுபவிக்கிறதுக்கு நமக்குன்னு சொன்னால், காலத்தினால் பிற்பாடு வந்தவர்கள் அல்லது ஞானத்தினால் கொஞ்சம் தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அவனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிடி இல்லாமல் போயிடும்.
ஒரு படித்துறை இல்லாமல் போயிடும். ஞானிகளுக்கு அவ தியானத்துக்கு இவன் விஷயமாகிறான், அது வேறு. அப்போ ஞானிகள் அல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுறது இப்போன்னு கேட்டால், அதுக்காக பகவான் என்ன பண்ணுறான்னா, எல்லாரையும் தன்னுடைய பக்தால ஆக்கணுன்ற எண்ணத்தோடு வந்து இங்கே அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி கேட்ட மாதிரி ரூபத்தில் வந்து அவன் அவதாரம் பண்ணி திவ்ய சேஷிதங்கள்லாம் பண்ணுறான். அந்த சேஷிதங்களை தான் ஆழ்வார்கள்லாம் அழகாக அனுபவித்து நமக்கு பாசுரங்களாக கொடுத்துருக்கா. பெரிய ஆழ்வத்தின் மொழியில் அடுத்து முழுக்க முழுக்க கிருஷ்ண அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இது மாதிரி ஒரு ஒரு அவதாரத்துலேயும் ஒரு ஒரு லீலை பண்ணுறான். அவன் பண்ணக்கூடிய அனைத்து அவதாரங்களையும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், பிராட்டியும் கூடவே அவனுக்கு ஏற்றதான ஒரு அவளும் ஒரு ஒரு பங்கை எடுத்துக்கிறாள். ஒரு ரோல்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், அதான் பூமிக்கான்னு இப்போ பார்க்க போகிற முதல் பத்தியத்தில் ஒரு அந்த என்ன ரோலோ அதுக்கேற்ற மாதிரி பிராட்டியும் தானே தன்னுடைய சங்கல்பத்தினால் எடுத்துக்கிறாளாம் அனுகுணமாக. எதற்காக இதெல்லாம் பண்ணுறான்னு கேட்டால், பகவானுக்கு ஒரு தர்மம், முக்கியமான தர்மம் இருக்குது பின்பற்றுறதற்கு. என்ன தர்மம்னு கேட்டால், சரணாகதி செய்தவர்களை ரட்சிப்பது. அப்போ சரணாகத ரட்சணம் பண்ணுறது தான் அவனுடைய முக்கியமான தர்மம். எவ்வளோ தர்மம் இருந்தாலும் அந்த தர்மத்தை பிராட்டியை கொண்டு தான் அவன் பண்ண முடியும். அதனால் அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தர்மினின்னு போட்டுண்டர் முதல் பத்தியத்தில் பார்க்க போகிறோம் பின்னாடி. அப்போ அந்த சகதர்மச்சரியா சாரணியாக பிராட்டி இருக்காளாம். என்னென்னு கேட்டால், அந்த சரணாகத ரட்சணன்ற தர்மத்தை எம்பெருமான் சரியாக கடைபிடிக்கிறதுக்கு பிராட்டி உறுதுணையாக இருக்காளாம். அதனாலேயே எந்த அவதாரமாக இருந்தாலும் கூடவே அவளும் அதுக்கு அனுகுணமான ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு வந்துடுறா அழகாக சாதிக்க போகிறார். அப்படி பத்து அவதாரங்கள் முதல் ஸ்லோகத்தில் இந்த அவதாரங்கள்லாம் எடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் ரங்கநாதன் தான். அப்போ அந்த ரங்கநாதனுக்கும் ரங்கநாயகிக்கும் முதல் ஸ்லோகத்தை அர்ப்பணம் பண்ணிவிட்டு, அதற்கு பிறகு ஒரு ஒரு பத்தியத்துலேயும் ஒரு ஒரு அவதாரத்தை விஸ்தரித்து காட்டுட்டு, கடைசியில் ஒரு ஸ்லோகத்தால் மொத்த அவதாரங்களையும் அழகாக ரொம்ப ராசிக்கத்தோடு கூட அழகாக ஒரே ஸ்லோகத்தில் சங்க்ஷேபமாக சொல்லி, அதற்கு பிறகு கடைசி ஸ்தோத்திரத்தில் இதை பாராயணம் பண்ணுறவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதுலேயும் ரொம்ப அழகாக சாதிக்கிறார் நம்முடைய கவிதாருக்கு சிம்மமான ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன். அப்படி சொல்லிச்சு, இந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுறவளுக்கு வாக்கு நல்ல வாக்கு கிடைக்கும், நல்ல பக்தி வரும், அவளுக்கு மனசில் தூய்மையானது ஏற்படும், அவள் புகழ் ஆனது பத்து திசைகளிலும் வளரும்ன்ற ரீதியில் அந்த பதிமூன்றாவது பத்தியத்தில் பலன்களை எல்லாம் கூறி தலை கட்டுகிறார் நம்முடைய சுவாமி தேசிகன். இந்த ரெக்கார்டிங் ஆனது ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த தசாவதார ஸ்தோத்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முன்னுரையாக அமைஞ்சிருக்கு. மேற்கொண்டு வரக்கூடிய ரெக்கார்டிங்கில் நாம் ஒரு ஒரு பத்தியமாக அனுபவிக்கலாம். கவிதாக்கிகசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுருவே நமஹா.